Good evening. The trading plan channel ku thangalai verpadil perumagal chedigiren naan ungal pradeep. Nam appova endha oru trade pannalum adula risk irukum. So risk theriyama neenga trade pannadinga. Endha vidhamana trades neenga eduthinaalum adha calculator risk try pannunga with ungaloda own analysis payanpaduthittu adukapra trade start pannunga. இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அதோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 30/6/21 அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வியூ விண்டோவில் பேங்க் நிஃப்டி 45 minutes டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பேங்க் நிஃப்டி ஒரு பீக்ஸ் ரீச் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ரெண்டு பிளேஸில் பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் வரையலாம். அந்த லைன் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ அதை ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறோம். சிமிலர் வே நம்மளுக்கு வந்து பாட்டம் சைடில் பேங்க் நிஃப்டி எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோ அந்த லைன்ஸ் எல்லாம் மார்க் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையலாம். ஸோ இந்த ரெண்டு கனெக்ட் பண்ணி வரையிறப்போ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் லைன் கிடச்சிருக்கு. இந்த க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய சப்போர்ட் லைனாக நான் இது பண்ணிருக்கிறேன். இந்த சப்போர்ட் லைனில் பொதுவாக பேங்க் நிஃப்டி வந்து பையோ செல்லோ நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து அதிக டைம் வந்து டச் பண்ணியிருக்காது. அதனால் இதை தான் நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ட்ரேடிங்காக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 45 minutes டைம் ஃப்ரேமில் ரொம்ப க்ளோஸராக நம்ம கரண்ட் லெவலை வாட்ச் பண்ண போகிறோம். இந்த லெவலில் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைன் மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்மளோட சப்போர்ட் லைன் வந்து ரொம்ப க்ளோஸ் ரொம்ப தூரமாக இருக்கிறனால ஸோ இம்மிடியேட்டாக ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம் பக்கத்தில். முன்னாடி நம்ம பார்த்த இடத்துல நம்ம சப்போர்ட் லைன் வந்து ரொம்ப ஃபாரவே இருந்ததுனால நம்ம இப்போ க்ளோஸராக ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிளேஸில் சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து பை ஆகிருக்கு. ஸோ அந்த லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லெவலாக வச்சுட்டேன். நான் வந்து அப்சைட் பேங்க் நிஃப்டி போகணும்னு எதிர்பார்த்துக்கிறேன். அதனால் இது ஸ்டாப்லாஸ் லைன் வச்சுட்டேன். என்னோடய டார்கெட் வந்து 35/358 என் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் போய் டச் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டாப்லாஸ் லெவலை உடைக்கலைன்னா இது வந்து அப்சைடில் போச்சுன்னா இதை வந்து அந்த டார்கெட் போய் அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து இந்த இன்க்ளைன் பையிங் லைன்லேயும் நிற்கிறனால நான் அப்புறம் அந்த பாட்டம் சைடில் பார்த்திங்கன்னா லாங் டெயில் உருவாக்கிறனால இந்த ரீசன்க்காக தான் நான் என்ட்ரி பண்ணுறேன் இந்த இடத்துல. மூணு வேல டார்கெட் அச்சீவ் பண்ணுன்னு எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட் வே பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கண்டினியூவாக இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அப் போய் பேங்க் நிஃப்டி அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். என் டார்கெட் வந்து 35,350 ரீச் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் என்னோடய ஸ்டாப்லாஸ் அந்த ஹரிசன்டல் ரெட் லைனில் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிறேன். இதை இன்றைக்கி அல்லது நாளைக்கு போய் நாளைக்கு அல்லது நாளைக்கு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே இந்த லெவலில் ரீச் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் வே இதை நம்ம டார்கெட் லெவலை ஃபிக்ஸ் பண்ணுறோம் 35,350 லெவலை. அப்புறம் ஸ்டாப்லாஸ் லெவலில் வந்து 800 or 900 சம்திங் வச்சுக்கிறோம். எப்போ வந்து நியூ கேண்டில் வந்து இந்த ஸ்டாப்லஸ் லெவலுக்கு கீழே ஃபார்ம் ஆகுதோ அதுதான் நம்ம ஸ்டாப்லஸ் ஹண்டிங்குன்னு நம்ம நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். நார்மலாக ஒரு கேண்டில்ஸ் வந்து விக்ஸோ பாடி ஒன் டச் பண்ணிட்டு போனோம் அதையே நம்ம ஸ்டாப்லஸ்ன்னு நினைக்க மாட்டோம். நியூ கேண்டில் பிலோ திஸ் லெவலில் வந்து ஃபார்ம் ஆகினா தான் நம்ம ஸ்டாப்லஸ் லெவலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது செகண்ட் வே. ஸோ குளோபல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 100 points எபோவில் வந்து ஜம்ப் அப் ஆகி ஓப்பன் ஆகலாம். கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கலாம். அப்படி கிடைச்சதுன்னா 35,100 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு 35,350 போய் டச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம செகண்ட் வே ஆஃப் ப்ரெடிக்ஸ் செகண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். தேர்ட் மெத்தட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து பேங்க் நிஃப்டி குளோபல் சப்போர்ட் இல்லைனா கீழே போயிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். ஸோ இந்த லெவல்லேருந்து அப்படியே பேங்க் நிஃப்டி வந்து கீழே போயிட்டு ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். இது வந்து தேர்ட் லெவலாக ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம இது பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ லைன் வந்து ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் எடுத்துருக்குது. ஃபால் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கன்சல்டேஷன் நடந்திருக்குது அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம பையிங் பாயிண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பேங்க் நிஃப்டி வந்து அதோட ஃபால்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் டேர்னிங் நடந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த விதமான ட்ரேடில் நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப்லாஸ் லெவலில் அந்த பாட்டம் லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெச் ட்ரேட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெச் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இதில் அதிகமாக இருக்கும். இதுதான் நம்ம பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன்ஸ். நம்ம இப்போ நிஃப்டி ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகலாம். இதில் நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம ட்ரேடிங் வியூ விண்டோவில் போய் பார்க்கலாம். ட்ரேடிங் வியூ விண்டோவில் டே கேண்டலில் வந்து ஒன் டே சார்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட் லைனை ஒரு ரஃபாக மார்க் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா இது ஒரு சப்போர்ட் லைனாக, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாட்டம் சைடில் ஒரு சப்போர்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒன் டே கேண்டில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்கிறத வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் க்ரீன் கலர் இருக்கிறத சப்போர்ட் லைனை மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 45 minutes டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நம்ம க்ளோஸராக வாட்ச் பண்ணலாம். இந்த இது எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் இருக்குது, பாட்டம் சைடில் நம்மளுக்கு சப்போர்ட் லைன் இருக்குது. பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு குட் பையிங் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ இந்த கன்சல்டேஷன் லெவலை நம்ம ஒரு ஸ்டாப்லாஸ் லெவலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம பைக் சைட் போய்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் கன்சல்டேஷன் நடந்திருக்குது. ஸோ இந்த லைனை வந்து நம்ம ஒரு குட் ஸ்டாப்லாஸ் லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவுக்கு கீழே கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகணும், அதுதான் நம்மளோட ஸ்டாப்லாஸ் ஹண்டிங் லெவல். நியூ கேண்டில் வந்து இந்த லெவலுக்கு கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நம்ம ஸ்டாப்லாஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 ways இந்த கேண்டில் இந்த அப்கமிங் டேஸில் வந்து பேங்க் நிஃப்டி அப் சைடில் போகிற வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வே வந்து பேங்க் நிஃப்டி கண்டினியூவாக அப் ஆகிட்டு போய் டார்கெட் ரீச் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. 15,900 வந்து நம்ம டார்கெட் லைனாக வச்சுக்கிறோம். அப்புறம் ஸ்டாப்லாஸ் லைன் 15,750 ஸ்டாப்லாஸ் லைனாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 740 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதை தாண்டி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம ஸ்டாப்லாஸ் ஹண்டிங் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சப்போர்ட் லைன் தாண்டி பிரேக் ஆச்சுனாலும் நம்ம ட்ரேடிங்கில் கவனம் வைக்கணும். எப்பப்போல்லாம் இந்த லைனை பிரேக் பண்ணுதோ, நியூ கேண்டில் பிரேக் பண்ணு, நியூ கேண்டில் ஓப்பன் ஆகுதோ இதுக்கு டவுனில், அதுதான் நம்ம ஸ்டாப்லாஸ் லெவல். இதே மாதிரி நம்ம வே 2 ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்க்கலாம். செகண்ட் வேயில் பேங்க் நிஃப்டி வந்து குளோபல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஜம்பப் ஆகி ஒரு 40 to 50 points வந்து நிஃப்டி வந்து ஜம்பப் ஆகி ஓப்பன் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்சைட் மூவ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்தின் 1 or 2 days அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு மண்டேக்குள்ளே நம்மளுக்கு மார்க்கெட் அப்சைடில் மூவ் ஆகி 15,900 அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் நம்ம சேம் ஸ்டாப்லாஸ் லெவல் வைக்கிறோம். 15,740 ஸ்டாப்லாஸ் லெவலில் சேம் பிளேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். தேர்ட் வே வந்து பேங்க் நிஃப்டி கீழே குளோபல் சப்போர்ட் இல்லைன்னா இந்த ஃபால்ஸ் கண்டினியூ ஆகலாம். கண்டினியூ ஆகிட்டு பேங்க் நிஃப்டி கீழே போகலாம். கீழே போயிட்டு ஒரு லெவலில் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு ட்ரெயின் எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கன்சல்டேஷன் பாட்டம் லெவலில் வந்து அதோடய ஸ்டாப்லாஸ் லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஏரியாவில் ட்ரெயின் எடுத்ததுன்னா 15,680 வந்து ஸ்டாப்லாஸ் லெவல் வச்சுக்கிறோம். அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஹாரிசன்டலில் அந்த லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே வந்து ஒரு 40 points எபோவில் வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகணும். முன்னாடி இங்கே என்ட்ரி ஆகக்கூடாது, இந்த இடத்துல என்ட்ரி ஆகக்கூடாது. எப்போலாம் பேங்க் நிஃப்டி வந்து திரும்ப அப் சைடு போகுதோ அங்கே என்ட்ரி பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கே தான் என்ட்ரி பாயிண்ட் வச்சுக்கலாம், இங்கே வைக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம ட்ரேடை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப் சைட் பையிங் சைடு கண்டினியூ பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப சின்ன ரிஸ்க் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இது வந்து ஹை ரிவார்ட் ட்ரேடாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சு ட்ரேட் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டாப்லாஸ் பார்த்திங்கன்னா வெரி க்ளோஸர் லெவலாக இருக்கும். இது வர இப்போ இந்த மாதிரி ட்ரேட் கிடைச்சோன்னா இது ஒரு நல்ல குட் ட்ரேடு. ஸோ இதுவும் 15,900 போய் ரீச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா பேங்க் நிஃப்டி 35,350 போய் ரீச் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. வித்தின் 1 or 2 days நிஃப்டி 15,900 ரீச் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. க்ரோ வித் அஸ்.